ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட ஒரு நார்மல் சைக்கிள் ஒன்று இருக்கு. இந்த சைக்கிளை நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு மிதிச்சாலுமே சரி, ஓரளவு தான் ஃபாஸ்ட்டு போகும் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்கும் இல்லையா. அந்த சைக்கிளில் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறது மூலமாக அந்த சைக்கிளோட ஃபாஸ்ட்டை வந்து அதிகப்படுத்த முடியுமா அப்படின்றத ட்ரை பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சைக்கிள் ஒரு சிங்கிள் ஸ்பீடு சைக்கிள் தான், கியர்லாம் கிடையாது. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சைக்கிளில் நம்மளால் அதிகபட்சமாக எந்த அளவு ஃபாஸ்ட்டு போக முடியுது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸ்பீடாமீட்டர் அப்ளிகேஷனாக நான் மொபைல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதோட ஸ்க்ரீனை நான் சைக்கிளில் ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ இந்த சைக்கிளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். உங்களால் இதுக்கு மேலே வேகமாக போக முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 27 கிலோமீட்டர் தான் போக முடியுது. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய பிரேக் லிவர், ஸ்லீவ், இது எல்லாத்தையும் இதுலேருந்து வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த ஹேண்டில் பாரோட சென்டர்லேருந்து ஒரு 6 இன்ச் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். ஏன்னா ரெண்டு சைட்லையும் சமமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ரெண்டு சைட்லையும் ஒரு மார்க் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் இருக்கு இல்லையா, இதுவுமே நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படும். அதே போல் ரெண்டு சைட்லையும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த இந்த பீஸ் வந்துட்டு எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஹேண்டில் பாரில் முன் பக்கமாக பார்த்த மாதிரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதே இடத்துல வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம வெல்டு அடிச்சிருக்க பைப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பைப்பில் வந்துட்டு மாட்டுறேன். எப்படி மாட்டுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்துட்டு புரியும். இதே போல் ரெண்டு சைட்லையும் வந்து மாட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ ஹேண்டில் பாரில் மாடிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கும் சைக்கிள் வேகமாக போகிறது என்னடா சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கடைசியை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். அடுத்த நம்மளோட சைக்கிள் வீலில் ஃபோக்ஸ் வீல்லேருந்து நம்ம டிஸ்க் வீலாக வந்துட்டு மாற்ற போகிறோம். அந்த மாதிரி டிஸ்க் வீலாக மாற்றும் போது நம்ம நார்மல் பிரேக் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்குக்கான செட்டப் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீலுக்கு ரெண்டு செட்டப் வந்து வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் ரோட்டர், அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்க் கேலிபர், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹப்பு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சைக்கிளில் ஃப்ரண்ட் வீலில் இருக்கக்கூடிய ஹப்பில் இந்த மாதிரி த்ரெட் இருக்காது இல்லையா, அதுக்காக ஒரு ஹப் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்மளோட பேக் வீலுக்கான செட்டப் வந்துட்டு எடுக்கிறேன். இதில் ஒன்றே ஒன்று தான் வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த ஹப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் வந்து நம்மளுக்கு த்ரெட் இருக்கும். ஏன்னா ஒரு சைடில் நம்ம டிஸ்கவுண்ட் கனெக்ட் பண்ணணும், இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியில் கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக இந்த ஹப் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளோட சைக்கிள்லேருந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வீல் ரெண்டுத்தையும் வந்து தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட டிஸ்க் பிரேக்குக்கான செட்டப்பில் ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்பு கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சைடில் த்ரெட் இருக்கு இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக் வீலில் ஒரு சைடில் த்ரெட் இருக்குது. இதை நம்ம ஃப்ரண்ட் வீலாக யூஸ் பண்ணிக்கலாம். பேக் வீலில் இருக்கக்கூடிய ஹப்பில் நம்மளுக்கு ரெண்டு சைட்லேயுமே த்ரெட் இருக்கணும். அப்போ தான் ஒரு சைடில் டிஸ்க்கு இன்னொரு சைடில் நம்ம ப்ரீவியில் வந்துட்டு கனெக்ட் பண்ண முடியும். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சைக்கிளோட ஃப்ரண்ட் வீல் இருக்கு இல்லையா, அந்த இதில் இருக்கக்கூடிய ஹப்பை வந்துட்டு கழட்டிட்டு இந்த ஹப்பை வந்து அதில் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இதை நான் பண்ண போகிறதில்ல, கடையில் கொடுத்து வந்துட்டு மாற்றி வாங்கிக்கிறேன். இப்போ நம்மளோட சைக்கிள் வீலை நம்ம டிஸ்க் வீலாக வந்துட்டு மாற்ற போகிறோம். அதாவது ஃபோக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம டிஸ்காக வந்துட்டு மாற்ற போகிறோம். சிம்பிள் தான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்காக பார்த்தீங்கன்னா தகர ஷீட் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம சைக்கிள் வீலோட ரிம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ரிம்மோட டயாமீட்டர் வந்துட்டு நம்ம அளக்கணும். எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த தகர ஷீட்டை அந்த 22.5 இன்ச்சுக்கு ரவுண்டாக வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணணும். மார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு டூல் வந்து பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். மார்க்கர் வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஸ்கொயர் டிப் வச்சிருக்கேன், அதுக்குள்ளே நம்ம மார்க்கரை வச்சு லாக் பண்ணிக்கலாம். அப்படியே இந்த சைடில் ஒரு போல்ட்டை வந்துட்டு ஷார்ப் பண்ணிவிட்டு அதை நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இப்போ இந்த போல்ட்டுக்கும் மார்க்கருக்கும் இடையில உள்ள லெங்க்த் நம்ம 22.5 இன்ச் அளந்தோம் இல்லையா, அதில் பாதி வர மாதிரி அளவு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல வச்சுட்டு அந்த மார்க்கர் நகராத மாதிரி வந்து நம்ம டைட் பண்ணிடலாம். இப்போ இந்த போல்ட்டில் நம்ம ஷார்ப் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சு லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு வச்சு தட்டிக்கிறேன். இப்போ இந்த ஷீட்டில் நம்ம ரவுண்டாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை பண்ணுறதுக்காக ஒரு நூலில் மார்க்கரை கட்டிட்டு சுற்றி பார்த்தா அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டா இது நம்மளுக்கு ஈஸியாகவே இருக்குது. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்த மட்டும் ஷீட்டை வெட்டுறதுக்கான கத்திரிக்கோல் இருக்கு, இதை வச்சுட்டு நம்ம நறுக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அப்பு வந்துட்டு என்ன சைஸில் இருக்கோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஷீட்டில் சென்டர் வந்து நம்மளுக்கு ஓட்ட தேவை. அதுக்காக பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், இது அந்த அப்பு சைஸுக்கு இருக்குது. இதை வச்சு அந்த ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்த வந்து கட் பண்ணிட்டு தரலாம். இப்போ நம்மளோட சைக்கிள் இல்லை மவுத் வால் ஊருக்குள்ளையா, அது எந்த இடத்துல வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துறேன். ஏன்னா நம்ம ஷீட்டை வச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னா அப்புறம் காத்தடிக்க முடியாது, அதனால் அந்த இடத்த வெட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஷீட் எடுத்து அந்த வீலுக்கு மேலே இந்த ரிம்மு மேலே வச்சு நம்ம ஓட்டணும். அந்த ரிம்மு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து நம்மளுக்கு தூக்கிட்டு வரும். அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷீட்டை வந்து குறுக்கம் வந்துட்டு நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதே போல் நான் இன்னொரு ஷீட்டையும் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மவுத்துக்கான ஓட்டை மட்டும் வைக்கல, மற்றபடி எல்லாமே வந்து சேம் தான். இப்போ நான் சிலிக்கான் சைலண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரிம்முக்கு மேலே எந்த இடத்துல அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துங்க. இதே போல் வந்து ரிம்மை சுற்றிலும் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம்.
அடுத்து அந்த ஹப் இருக்கு இல்லையா, அந்த ஹப்பை சுற்றிலும் நான் சிலிக்கான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அந்த ஷீட் எடுத்து அந்த சிலிக்கானுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒட்ட வேண்டியது தான். மவுத்துக்கு நேராக மட்டும் அந்த ஓட்டம் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கிறேன். ஒட்டும் போது மட்டும் நான் எந்த இடத்துல அந்த ஷீட்டை வந்துட்டு அழுத்தி வரேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்லேருந்து அழுத்திட்டு போகிறேன். அப்போ தான் ப்ராப்பராக வந்து ஷீட் ஆகும். இது காயிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு பிறகு அந்த வீல் அப்படியே வந்துட்டு திருப்பிட்டு இந்த சைட்லேயும் நம்ம இன்னொரு ஷீட் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம ஓட்டிக்கலாம். 3 hours later. இந்த வீலோட ஒரு சைடில் நம்ம பிரிவில் கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதை வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தகரம் வச்சிருக்கோம்ல, அதுக்கும் அந்த டிஸ்க்குக்கும் இடையில உள்ள கேப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதனால் அந்த கேலிபர் எடுத்து உள்ளார வச்சோம் அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா இடிக்குது. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹப் சைஸுக்கு நான் 3 washer எடுத்து வச்சிருக்கேன். 3 washer போட்டால் தான் கரெக்டாக இருக்குது. அந்த வாஷர் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த டிஸ்க் வந்துட்டு நம்ம ஏற்றிடலாம். அடுத்த நம்ம ஃப்ரண்ட் வீலில் இருக்கக்கூடிய ஹப்லையும் அதே போல் ஒரு 3 washer போட்டுட்டு அந்த டிஸ்க் வந்துட்டு ஏற்றிக்கிறேன். இப்போ நம்ம சைக்கிள் ஆல்ரெடி பிரேக் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நம்மளுக்கு தேவை கிடையாது, அதை வந்து கழட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த 2 wheels எடுத்து நம்மளோட சைக்கிள் வந்துட்டு மாட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம டிஸ்க் மாட்டிருக்கோம் இல்லையா, அந்த சைடில் இருக்கக்கூடிய ஆக்சில் போல்டில் பார்த்தீங்கன்னா 2 nuts வந்துட்டு போட்டிருப்பேன். இதே போல் பார்த்தீங்கன்னா பேக் வீலுக்கும் நான் 2 nuts வந்துட்டு போட்டிருக்கேன். அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் டிஸ்க்குக்கான கேலிபர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த லிவர் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க, பிரேக் பேட் வந்துட்டு க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது தெரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 brake pads இடையில பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்க் வரணும். இந்த சைடில் ஒரு கிளாம்பு இருக்கு இல்லையா, இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த 2 nuts போட்டோம் இல்லையா, அந்த 2 nuts இடையில வரணும். இப்போ இந்த ஆக்சில் போல்டில் உள்ளார ஒரு நட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த நட்டை வந்துட்டு நான் இந்த சைடு வந்து டைட் பண்ணிட்டு வரேன். அப்போ பார்த்தீங்கன்னா உள்ள கூட கிளாம்பு வந்துட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். இன்னொரு சைடில் இருந்தும் அந்த கேலிபர் வந்துட்டு லாக் பண்ணுறதுக்காக ஒரு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த கிளாம்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி பத்தலை, ஏன்னா நம்மளோட ஃபோர்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் ஒரு இரும்பு பட்டையில் ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். இதை அந்த கிளாம்பில் வச்சுட்டு டைட் பண்ணிக்கிறேன். அடுத்து அந்த பட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஃபோர்க் இருக்கு இல்லையா, அதில் சைடில் வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணமோ இதே போல் தான் நம்மளோட பேக் வீலுக்கும் 2 nuts போட்டிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு லூஸ் பண்ணி இடையில கேப் வர மாதிரி பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இந்த கேலிபரோட கிளாம்பாக அந்த 2 nuts இடையில வர மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கேலிபரை நம்ம இன்னொரு சைட்லேருந்து லாக் பண்ணுறதுக்காக ஒரு கிளாம்பு கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு மாட்டிக்கிறேன். எந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ட 2 வந்துட்டு மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ போட்டு வந்துட்டு லாக் பண்ணிக்கலாம். அடுத்தா நம்மளோட சைக்கிள்லேருந்து பிரேக் லிவர்லாம் கழட்டி எடுத்தோம் இல்லையா, அதில் இருக்கக்கூடிய கேபிள் வந்துட்டு லெங்க்த்து கம்மியாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பிரேக் கேபிள் வந்து எடுத்துக்கிறேன். இது நம்மளுக்கு லெங்க்த்து ஜாஸ்தியாக இருக்கும். பிரேக் லிவரை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்ற வந்து பார்த்துங்க, அந்த இடத்துல வச்சுட்டு போல்ட்டு போட்டு வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பிரேக் ஒயர் எந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே புரியும். அலான் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை வந்துட்டு லூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பட்டம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வருது. அதுக்கு இடையில அந்த பிரேக் ஒயர் வந்துட்டு உள்ளார விட்டுலாம். இப்போ அந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இதே போல் நம்ம ஃப்ரண்ட் வீலுக்கும் வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு வேலை இருக்குது. நம்ம சைக்கிளை ஃபாஸ்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா சைக்கிள் சீட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றது ரொம்பவே முக்கியம். நான் இப்போ வந்து ஏறி உட்காரம் பாருங்க, உட்காந்தாச்சு. இந்த பெடலை வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா கீழே எடுத்துகிட்டு போகிறேன். இப்படி எடுத்துகிட்டு போனது பிறகு பார்த்திங்கன்னா கால் வந்து மடங்கியிருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த மாதிரி மடங்கி வந்து இருக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ஆகணும். சைக்கிள் ரைஸ் பண்ணுறவங்கலாம் சீட்டோட ஹைட் இந்த மாதிரி தான் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுவாங்க. இதை வந்துட்டு சரியாக எனக்கு ப்ராப்பராக சொல்ல தெரில, இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கால் வந்துட்டு இருக்கணும். டிஸ்க சும்மா வேற லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நம்மளோட சைக்கிள் வந்து ஓட்டி பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. எனக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சைக்கிள் வந்து நார்மலாக இல்லாமல் ஒரு அல்டிமேட்டான ஒரு லுக்கில் இருக்குது. எப்படி இருக்க போகுது அப்படின்றது இல்லை, ஓட்டி பார்த்தலாமா? ஓகே, ஹேண்ட்பர் தாங்க அல்டிமேட்டு, 6.5 பைக்கில் போகிற மாதிரி இருக்கு. ஐயோப்பா வேற மாதிரி.
இப்போ நான் அந்த டேனிங்ல வந்து வளைக்கும் போது நான் ஒரு விஷயம் வந்து ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னு நம்ம நார்மலாக வந்து வளப்பண்ணை ஹேண்டில் பார் அந்த மாதிரி வந்து வளையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னா கொஞ்சம் படுத்து வளையிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த வீலுக்கு இடையில வந்து காற்று போக மாட்டேங்குது, அதனால தள்ளுது அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த ஹேண்டில் பார் இந்த மாதிரி மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கதும் நம்ம சைக்கிள் வந்து வேகமாக போகிறதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஹேண்ட் பார் நம்ம நார்மலாக இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், இப்படி பிடிச்சிட்டு போவோம். இப்படி பிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகளவு காற்று வந்துட்டு மேலும் போது நம்மளால் மிதிக்க முடியாது, ட்ராக் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சிருக்கப்ப என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடம்பு குறுகிடுது இல்லையா, இப்படி குனிஞ்சிக்கிறதுனா அவ்வளோ நல்லா குனிஞ்சிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா ட்ராக் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், நம்மளால் வேகமாக போக முடியும். அதுக்காக தான் நம்ம ஹேண்டில் பார் மாடிஃபை பண்ணோம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு செம ஃபீலாக இருங்க, அதுலேயும் ஹேண்டில் பார் சொல்லவே தேவையில்லைங்க, செம்ம சூப்பராக இருக்குங்க. நார்மல் சைக்கிளுக்கும் இதுக்கும் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க எனக்கு. எப்படி சொல்கிறது, ஒரு வெயிட்டான வீல் இருந்துச்சுன்னா அது எப்படி சொல்கிறது ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் அழுத்தமாக இருந்தாலுமே அது எப்படி நல்லா ஒரு ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா, அந்த ஃபீல் வந்துட்டு எனக்கு கிடைக்குது. இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க, நம்ம சைக்கிளில் வேகமாக போகணும்னு வச்சிங்களேன், நம்ம போடுற சட்டை முதல் கொண்டு டைட்டாக இருக்கணும், உடம்போட ஒட்டின மாதிரி இருக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா தலைக்கு ஹெல்மெட், ஏரோ ஹெல்மெட்ன்னு இருக்குது, அதை போட்டால் தான் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்பீடு எடுக்க முடியும். நம்ம தலைக்கே ஹெல்மெட்டு போடல, இருக்கிறத வச்சு ஏதோ உபயோகத்துறோம் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மெயின் டீமுக்கு வந்து வந்தாச்சு. என்ன அப்படின்னா நம்மளோட சைக்கிள் வந்து எந்த அளவு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. அதுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்பீடா மீட்டர் நம்ம மொபைலில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு வண்டியை ஓட்டலாம், எந்த அளவுக்கு வேகமாக போகுது அப்படின்றத பார்க்கலாம். அவசரத்துக்கு எல்லாம் காலம் வருதியா, ஓகே கைப்பில்ல முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுறா பார்த்துக்கோ. எவ்வளோ வேகம் போயிருக்கோம் அப்படின்னு சத்தியமே எனக்கு தெரியல. பாக்கெட் உள்ள இருக்கு செல்லு, செல்லு எடுத்து பார்த்தா தான் தெரியும். யோப்பா கிட்டத்தட்ட அதே 38 கிலோமீட்டருங்க, சான்ஸே இல்லை. ஒரு 40 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுறது எப்படி சொல்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அதிகம்தான்.